வணக்கம் சென்னை பட்டினம். இது வந்து வண்டலூர்லேருந்து மீஞ்சூர் வரைக்கும் போகிற அவுட்டர் ரிங் ரோடு, அதாவது பைபாஸ் ரோடு. இந்த ரோடு வந்து இன்னும் முழுசாக வந்து கட்டி முடியல, இன்னும் ஓப்பன் பண்ணலை ப்ராப்பராக. அதுக்குள்ளேயே வந்து டோல்கேட் கட்டுறதுக்கு எந்த அளவுக்கு பணம் வசூலிக்கலாம், மக்கள்கிட்டேருந்து எந்த அளவுக்கு பணத்தை வந்து திருடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு சர்வே எடுத்துகிட்ருக்காங்க. இந்த பக்கமாக எத்தனை கார் போகுது, எத்தனை லாரி போகுது, எத்தனை வாகனங்கள் போகுது, எத்தனை டூ வீலர் போகுது, டெய்லியும் போகுதா, அவங்க என்ன லோடு ஏற்றிட்டு போகிறாங்க, எந்த ஊர்லேருந்து எந்த ஊருக்கு போகிறாங்கன்ற வரைக்கும் மொத்த சர்வே எடுக்கிறாங்க. எதுக்காகனா, எந்த வாகனத்துக்கு எவ்வளோ அமௌண்ட்டு போகலான்றதுக்காக, எந்த வாகனத்துக்கிட்டேருந்து எவ்வளோ திருடலாம் அப்படின்றதுக்காக. நீங்களே பாருங்கள் அதை. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ. நீங்களே பாருங்கள். வரவடம் எங்க போறீங்க? லோடாண்ணா? லோடா? என்ன லோடுண்ணா? பேலட்டா? மரமா? இரும்பா? எவ்வளோ டேண்ணா? நியூஸுக்கு பார்த்துட்டேண்ணா. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. சொல்லியிருக்காங்க அதுதானே. என்ன சென்னை வண்டலூர்லேருந்து மீஞ்சூர் வரைக்கும் போகிற இந்த பைபாஸ் ரோடு கிட்டத்தட்ட 61 கிலோமீட்டரு இது வந்து போடப்படுதுங்க. இன்னும் ப்ராப்பராக கட்டி முடித்து திறக்கப்படாத இந்த ரோட்டை வந்து மக்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கட்டி முடிக்காத இந்த ரோட்டுக்கு கட்டணம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்ருக்காங்க. காசு வாங்கிட்டு ஓட்டு போட்ட மக்களுக்கு இலவசமாக ஒரு ரோடு கூட கிடையாது. ஒரு ரோடு கூட இலவசமாக கொடுக்க முடியாத அரசாங்கத்தில் தான் நம்ம இருக்கிறோம். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்களோட சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்குமாறே நான் உங்கள் ராசுமணி.